இவன் உடனே சிங்கப்பூர் பொண்ணு ஒத்திக்கூர் பையன் வாங்கி கொடுக்கட்டேன் கேட்டியாங்க. வயசு 18 தான் அது, இப்ப லைசன்ஸ் எல்லாம் கிடையாது. எடுத்து குட்டிச்சோராக்கிடுவோம், நம்ம தான் ஊர் ஊரா பாடப்போம். பிள்ளைகளை ஒழுங்கா போயிடுவா நிலைமை அப்படிதான் போகுது. முடிச்சு அவன் பைக் எடுத்துட்டு ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு வரலையா, அவன் அங்கேருந்து சொன்னாரா, சங்காளி ஒரு வயலை பற்றி வச்சு சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்ய முடியும், இந்த நாகரிகம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என் அன்பான மக்களே. இதுக்காக தான் சொல்கிறேன், நாகரிகம் நம்மளை கொண்டுகிட்டு இருக்கு. அதனால பிள்ளைய வளர்க்கறது எப்படி வளர்க்கணும், பொம்பளை பிள்ளையாலும் சரி ஆம்பளை பிள்ளையும் சரி சொல்லி கேட்கறன்னா முட்டை முறிச்சு முறிச்சு நிலைமைதான மக்களே. ஆண்டவன் நாராயணன் சொல்லு சொல்லு தெரியல, இது விளையாட்டுக்கு சொல்லு சார், சும்மா சொல்லு இன்னும் சாமி. ஆமா பொதுவா பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை பகுத்தறிய விடாமல் டாஸ்மார்க்கையும் கஞ்சாவையும் போதையும் விட்டு என் மக்கள் தமிழ் நாடு குட்டிச்சோராக போய் கொண்டிருக்கிறது. யாருக்கும் சரியா இல்ல, வேதனைக்கு ஒன்ன போடுறான் அப்புறம் அதுவே வாடி கேட்கிறான். சிந்திக்க விடவில்லை, பகுத்தறிய விடவில்லை. எந்த பகுத்தறிவு புதைத்தார்களோ அந்த பகுத்தறிவு செத்து போய் கிடக்கிறது தமிழ்நாட்டில். அதனால என் தாயே நீங்க தான் மாறணும். அந்த பையனாம் சரி பொண்ணாம் சரி உரிச்சு எடுத்து அம்மா அடிச்சா பிள்ளை திருந்தும், அப்பா அடிச்சா பையன் வில்லன் ஆயிடுவான். ஆமா அம்மா அடிச்சிட்டா அப்பா உடல எம்டி புள்ளி அடிச்ச சொல்லாத, அந்த வாயில மண்ணளி போட்டு கண்டுக்காம போ. பிள்ளைய வளர்க்கறதுக்கு தெரியும், நீ உன் ஜாலியை பார்த்துட்டு போகணும். ஆனா அப்பா சொல்லணும், என்ன மக்கா அம்மா அடிச்சுட்டாலோ. ஆமாப்பா நான் கேட்டா என்னையும் அடிப்பான் அம்மா சொல்ல கேளு அண்ணு சொல்லு ஒவ்வொரு அப்பனும் அப்பதான் பிள்ளைய நல்லா இல்லைன்னு அவ்வளவுதான் போயிரும். ஞாயிற்றுக்கிழமைன்னா எவ்வளவுதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் டக்குன்னு சொல்லுவான் எனக்கு சர்ச்சைக்கு நேரம் அமைக்கு போயிடுறேன்னு ஓடுறான். வெள்ளிக்கிழமை சொன்னா என்னதான் பேசினாலும் பள்ளிக்கு போறேன்னு போயிருவான். ஆனா நம்மளுக்கு வெள்ளி உண்டு செவ்வாய் உண்டு ஞாயிறு உண்டு எல்லா நாளும் மணி அடிச்சாரான். உன் வளர்ப்பு நீ வளர்க்கணும், நம்மளை வளர்க்க யார் வந்தா தெரியுமா?